माता पिता गुरु दैवत्तुक्कु वणक्कम नान पेसुम एन तायमोळि तमिळुक्कु एन्नुडैय मुदल वणक्कम ना बिग बॉस लेंदु वंदु कालनिक्कर मुदल मेडै नान वांगिय विरुदै विड இங்கு நான் கொடுக்கப்பட்ட விருதுகள் மிகவும் கௌரவமிக்க பெருமைமிக்க விருதுகளாக இருக்குங்கிறத ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜல்லிக்கட்டுக்கு மல்லிக்கட்டை கூட்டம் அதை அங்கே பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களெல்லாம் பார்க்கும்போது இன்னும் அந்த பழைய ஞாபகம் பழைய சந்தோஷம் அந்த 7 நாட்கள் வாழ்க்கையில் சாகும் வரை எனக்கு தெரிஞ்சு மறக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்த தலைமுறையும் அந்த 7 நாட்களை நம்ம மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய பணி அன்னைக்கும் சிறப்பாக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்காக நம்ம கூடுவோம் இந்த மாதிரியான போராட்டம் நிகழ்வுகளுக்கு. அப்புறம் அதிலிருந்து அவங்கவுங்க வேலைப்பழுது காரணமாக குடும்ப சூழல் காரணமாக வேறு வேறு இடத்துக்கு வழி மாறி போகிறது உண்டு. ஆனால் தடம் மாறாமல் வழி மாறாமல் தேவைக்காக இல்லாமல் சேவைக்காக இங்கே ஒரு கூட்டம் எப்பவுமே வேலை செஞ்சிட்ருக்குங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாக இருக்குது. அந்த சேவைக்கான கூட்டத்தை கூட்டிய ஒரு கூட்டம் நல்லோர் வட்டம். ரொம்ப அழகான கூட ஏன்னா அம்மா பேசும்போது ஒருத்தவங்க வாழ்த்துனாங்க மாமனிதன் அப்படின்னு சொல்லிட்டு. மாமனிதன் என்பவர் யாருமே பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறான். எனக்கு மாமனிதனாக திகழ்வார் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா ஐயா பாலு ஐயா அவர் தான். அவர் தான் எனக்கு மாமனிதன். அதனால் அவர் பணிகள் செஞ்சதில் நான் ஒரு துளி கூட நான் இன்னும் செய்ய ஆரம்பிக்கல. அதனால் அந்த வார்த்தை நான் தகுதியானவன் அல்ல. அந்த வார்த்தைக்கும் நான் உள்ள சொன்ன வார்த்தை நான் தகுதி படுத்திக்கிறதுக்கு நான் இன்னும் மேலும் முயற்சிக்கணும். இந்த மேடையில் எனக்கு கொடுக்கப்பட்ட வருது நான் சாதித்ததுக்காக அல்ல, இனிமேல் சாதிக்க போகணும், இனிமேலும் இன்னும் மீண்டும் என்னுடைய வேலையை சிறப்பாக செய்யணுங்கிறதுக்காக ஒரு விருதாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா விருது கொடுக்கறதே எனக்கு தெரியாது, நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது மட்டுமே எனக்கு தெரியும். இந்த வெளியில் வந்தவொடனே ரொம்ப மனநிறைவாக ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக ஒரு விழாவாக இருந்தது. அது பிப்ரவரி 12ஆம் தேதி நடத்துவதற்கான ஒரு முயற்சிகள் முயற்சி பண்ணோம். அன்னைக்கு நடத்த முடியல சில காரணங்களால், இடம் மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் காலம் குறுகிய காலமாக இருந்ததுனால திட்டமிடுதல் பண்ண முடியல. இந்த பிப்ரவரி 16ஆம் தேதி வர்ற வழியில் வர ஒரு சின்ன பிரச்சனை கொஞ்சம் தாமதமாயிடுச்சு, அதுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நம்ம ஹரி வந்து அவசரத்தில் ஃபார்வர்ட் பண்ணும்போது ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் சர்க்குலர் அனுப்பும்போது பிப்ரவரி 12 போட்டு அனுப்பிச்சிட்டாரு. எல்லாம் முடிஞ்சவங்க ஈவெண்ட்டுக்கு என்னங்க அனுப்புறீங்கன்னு காலையில் எனக்கும் பத்திரிகையாளர்கள் வந்து கூப்பிட்டு கேட்டாங்க. என்னங்க முடிஞ்சிருச்சா நிகழ்வு இருக்கா அப்படின்னு இன்னொரு குழப்பமாயிடுச்சு. அப்புறம் வந்து போஸ்டர்ஸில் வந்து நல்ல ஒரு வட்டம் லைவ்னு போட்டவுடனே இணையதள வாயிலாக கலந்துக்கங்க அப்படின்ட்டு அதில் இருந்ததுனால நேரில் வர தேவையில்லை போலருக்கு இணையதள வாயிலாக மட்டுமே கலந்துக்கணுங்கிற ஒரு சின்ன ஒரு குழப்பங்கள் இது நடந்துருச்சு. அதனால் நிறைய பத்திரிகையாளர்கள் இங்கே வந்து கலந்துக்க முடியாத ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத சொன்னாங்க. நேரம் குறுக்கி இப்போ தாங்க தெரிஞ்சிச்சுருந்தேன். நானும் வண்டி நீ படி நீ இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் ஒரு நிகழ்வாக இருந்தது. ஆனாலும் இந்த விழா சேவை செய்யணுனாலே அங்கே பிரச்சனை இருக்கும், அதனால் பல தடைகள் இருக்கும். அதை தாண்டி இந்த நிகழ்வு ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி நடந்தேறி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப மனநிறைவாக இருக்குது. நிறைய பத்திரிகையாளர்கள் இன்றைக்கி வந்து கலந்துக்க முடியலன்னா கூட கோடிக்கணக்கான மக்கள் இதை கொண்டு போய் சேர்த்துருவாங்க, அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா தேவைக்காக இல்லாமல் சேவைக்கான மனிதர்களை நீங்கள் அடையாளம் கண்டு உயர்த்தி பிடிக்கும்போது மட்டும்தான் இந்த சமூகம் மாறும். நாளைய மாற்றத்திற்கான நிகழ்வு இப்படி ஒரு நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். இப்போ அந்த ஒரு பொறுப்பையும் உங்ககிட்டே கொடுத்துட்றேன். ஒரு நடிகனுடைய வெற்றி என் குடும்பத்தை வளமாக்கும். நான் ஜெயிச்சேன்னா ஒரு நடிகனா என் குடும்பம் நல்லாயிருக்கும். ஆனால் இது போன்ற சமூக போராளிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு நடத்தப்படும் நிகழ்வுகள் வெற்றியடும் போது தான் சமூக மாற்றம் மாறும். அதனால் சமூக மாற்றத்திற்கான இந்த நிகழ்வை கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு போய் சேருங்க. இந்த 50 பேர் இங்கே வந்திருக்கிறவங்க 5000 பேர் இல்லை 5 கோடி மக்களுக்கு இந்த முகங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. என் கடமையை நான் செய்கிறதுக்காக நான் இங்கே வந்து இவங்களோட பங்களிப்பை கொடுக்கறது எனக்கு பெருமையாகவும் எனக்கு வந்து சந்தோஷமாகவும் இருக்கு. நான் அவர் ஹரி சொன்னார் வாங்குறவங்களை விட கொடுக்குறவங்க முக்கியம் அப்படின்னாரு. இந்த மேடையில் கொடுப்பவர்களை விட வாங்குறவர்கள் தான் முக்கியம். இங்கே வாங்குவதற்கான தகுதி உள்ள ஒவ்வொருத்தரும் தான் அங்கே இருக்காங்க. அவங்க தான் பெருமைக்குரிய விஷயம். கொடுக்குற நான் இல்லை, நான் வெறும் ஒரு சின்ன டூல் தான்.
ஒரு பொருளை எடுத்து கொடுக்கும். ஏன்னா உள்ள வந்து வெளில வந்தோடனே எல்லாரும் ஒரு விஷயம் எங்கிட்ட கேட்ட விஷயம்தான், சமூகம் சார்ந்த பணிகள் தொடர்ச்சியாக செய்வீங்களா இல்லை எப்படி பண்ணுவீங்க அப்படி நிறைய கேள்விகள் முன்வைக்கப்படுது. நான் வாங்கிய கப்பை வீட்டில் வச்சுட்டேன், தலையில் வச்சுக்கல. இன்னைக்கு நல்லவோட்டம் சார்பாக கொடுத்த விருதை மனசில் வச்சுக்கிட்டேன், அதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்குற விஷயமா. அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருந்தால் நிறைய பேர் எங்களுக்கு ரொம்ப வருஷமாக பழக்கம் இருக்குது, தொடர்பு இருக்குது. உமராக இருக்கட்டும், பாலாஜியாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடும் எல்லாருமே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மணியாக இருக்கட்டும், மணிலாம் ஜல்லிக்கட்டில் அடி வாங்கி கால் எனக்கு இன்னும் வரும்போது அவனும் நடக்கவே முடியல, அந்த பிரச்சனைக்கு அப்புறம் முதுகு இந்த பிரச்சனைலாம். அந்த மாதிரி நிறைய மனிதர்கள் இன்னும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தேவைக்கு இல்லாமல் சேவைக்கு ஓடணும்னு அந்த முனைப்போடு செய்கிற இந்த மனிதர்கள் கூட நின்று இன்றைக்கி இந்த நேரத்தை செலவிடுறது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாகவும் நான் பார்க்குறேன். ஏன்னா உள்ளே வந்து வெளில வந்தோடனே நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா. அது இந்த 50 பேரை இன்றைக்கி வெளிக்கு உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். இது 500 ஆகும், 5000 ஆகும். ஏனால் பாலையாவுக்கும் சொல்கிற ஒரு விஷயந்தான், நான் ஒருவன் இந்த சமூகத்தை மாற்றிவிட முடியாது. அதே போல் ஆரி போன்ற ஒருவன் இந்த சமூகத்தை மாற்றிவிடாது. ஆனால் ஆரி போன்ற, பாலையா போன்ற, ஹரி போன்ற, உங்களை போன்ற ஒவ்வொருவரும் இந்த சமூகத்தை மாற்ற முடியும். அந்த கூட்டத்தை நம்ம எல்லாம் இணைஞ்சுப்போம். அதுக்கான ஒரு வெற்றியாக தான் இந்த ஒரு வெற்றி, பிக்பாஸ் வெற்றி என்னுடைய வெற்றி அல்ல. நான் திருப்பி திருப்பி சொல்கிற விஷயம், இது மக்களுடைய வெற்றி. அந்த மாற்றத்திற்கான வெற்றி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துல உழைப்பும் நேர்மையும் சேவையும் செஞ்சால் அதுக்கான இடம் காத்திருக்கு, தூக்கி பிடிக்க நாங்கள் தயாராக இருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த விழா மிக சிறப்பாக நடந்தேறி இருக்கல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்துக்கிட்டு கலந்துக்கிட்ட அத்தனை குடும்பத்தாருக்கும், விருதுகள் பெற்ற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். உங்களுடைய பணி இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்குமான சேவையை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யுங்க. எப்போதும் நான் இருப்பேன்னு சொல்ல மாட்டேன், மக்கள் உங்களோட இருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். மக்கள் உங்களை தூக்கி பிடிக்கிறதுக்கு நிற்பாங்க, அவங்க மாற்றத்திற்கு ஒரு இடத்துக்கு உங்களை எல்லாம் அங்கீகரிக்கவும் உங்களை கொண்டாடவும் தயாராகிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி மனிதர்கள் தான் கொண்டாடப்படணும். ஏன்னா நான் திருப்பி திருப்பி நிறைய மேடைகள், இப்போ இல்லை, நான் நிறைய மேடைகளில் சொன்ன விஷயங்கள் தான், நடிகர்கள் வெற்றி அவர்களுக்கான வெற்றியாக இருக்கும், சமூகம் சார்ந்து வேலை செய்யக்கூடியவர்கள் வெற்றி சமூக மாற்றத்திற்கான வெற்றியாக இருக்கும். அதனால் இது போன்ற சமூக பணி செய்யக்கூடிய மனிதர்கள் அடையாளம் காண்போம். நல்லோர்வட்டம் தொடர்ச்சியாக அந்த பணிகளை தமிழ்நாடு முழுக்க செஞ்சுட்டு இருக்காங்க. மாணிக்க மாணவர்கள் திட்டங்கள் மூலமாக நிறைய விஷயங்கள் அவங்க பணிகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஐயா வந்து நல்லோர்வட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பாவோ ஒரு என்ஜிஓவோ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. என்ன கொடுங்கப்பா, வாங்கிக்கப்பா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிப்பா, செஞ்சுக்கங்கப்பா, அப்படிதான் ஐயா திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் நேற்று அவருக்கு நான் ஒரு ஐயாவை அழைச்சி பேசும்போது கூட அவர் ஒரு விஷயம் நான் அவர்கிட்ட சொன்னேன். ஏன் எனக்கு நேற்று அதான் ஒரு நாள் நல்லா இருக்கேன், ஒரு நாள் டவுனாக இருக்கேன், உடம்பு ஒரு நாள் சரியாக இருக்குது, ஒரு நாள் சரியாக இல்லை, இப்படியாகவே இருக்குது. அப்போ ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு உங்களை பார்த்தா சரியாகிடும்னு நினைக்கிறேன், நான் ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்காகவே இந்த காலையில் வரேன். ஏன்னா அவரை பார்த்தா நமக்கு ஒரு உத்வேகம் வரும். அவ்வளவு தன்னடக்கம், விருது கொடுக்கும்போது இன்னொருத்தர் கொடுத்துட்டு அவர் நினைப்பார். ஒரு காலண்டர் அடித்தார், விவேகானந்தரின் 100 பேரை கொடுங்க, நம்ம வாழ்க்கையை மாற்றி காட்டுறோம் அப்படிங்கிற, இந்த சமுதாயத்தை மாற்றி காட்டுறோம் அப்படின்னு விவேகானந்தர் சொன்ன அந்த கோட்டுக்கு இணங்க ஒரு 100 பேரை அடையாளம் கண்டு போட்டிருந்தார். ஐயா இதில் உங்கள் புகைப்படம் இல்லை அப்படின்னு சொன்னேன். நான் அந்த புகைப்படத்தில் இருப்பதற்காக அடிக்கவில்லை, என்னை போன்ற உங்களை அடையாளம் காணுவதற்காக நான் அந்த காலண்டரை அடித்து பண்ணேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுதான் ஒவ்வொரு இடங்கள்லையும் அவர் ஒரு சமூக பணி செய்கிறவர்கள் எவ்வளவு சமூக நோக்கோடையும் ஒரு இடத்துல ரொம்ப அந்த டவுன் டு எர்த்னு சொல்லுவாங்க, அது அத்துளியும் கர்வமோ துளியும் ஒரு பெரிய நான் இதை செஞ்சுட்டேங்கிற அந்த பெருமையோ எதுவுமே இல்லாத ஒரு மனிதன். நான் அப்போ பார்த்ததுலேருந்து இப்போ பார்த்த வரைக்கும் ஐயா வந்து அப்படியே இருக்காங்க, இன்னும் அப்படியே தான் இருப்பாங்கன்னு தெரியும். அவரை பார்த்து தான் நாம் ஒவ்வொரு நிலையும் பார்க்கும்போது, கண்ணாடியில் நம்ம மூஞ்சியை பார்க்கும்போது அவரை போன்ற மனிதர் முகங்களை நமக்கு முன்னாடி வந்து நாம் எப்படி இருக்கோங்கிறத டெய்லி நம்மளை செக் பண்ணிக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறத இதை போன்ற மனிதர்கள் நம்ம கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவர்கள் தான் இன்னும் சமூகத்துக்கான மனிதர்களாக நம்ம கொண்டாடப்பட வேண்டிய மனிதர்கள். அதனால் இந்த விழாவில் நான் கலந்து கொண்டதில் ரொம்ப சந்தோஷம். இந்த விழாவில் நான் முக்கியமாக மக்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையும், பத்திரிகையாளர்கள் வைக்கக்கூடிய, நிறைய பேர் இங்கே வர முடியல, உங்களுக்கும் அன்போடு வைக்கக்கூடிய கோரிக்கையும்,
दायु सेंजे इंदा आयीं बदु पेरे कुंडा अड़ंगल इंदा आयीं बदु पेरे कड़ेकोड़ी मक्कल कुंड पोई सेरिंगल अदु दान समूह तोड़ वेच्ची आरी इंगर तनी मेंद नोड़ वेच्ची अल्ला इदे समूह दर्क माना वेच्ची आखा दान इंगाने एना कोर वेच्ची कुड़ दर्किंगला अदु मारी इंदा विला वोड़ वेच्ची इन आयीं बदु पेरे नल्लोर वट्टम एड़त्त इंदा वर मुयेच्ची मक्कल इरं कुंड पोई सेकटो मक्कल इरं कुंड पोई इवरोड़ पनीं सेरतं इदन मुझी माखा आया एरं पेरिला आयीं दिले चेमेरं अरुडी मुर्वा गटं मात्र दर्काना वेदे विदेत्त कुंडे इरुपं அது போராடி முளைத்து கொண்டே இருக்கும். அதனால நாம தண்ணி ஊற்றுற வேலையை மட்டும் ஊத்துறா போதும்னு நினைக்கிறேன். அந்த வேலையை இன்னைக்கு நல்ல ஓட்டம் வாயிலாக நானும் ஒரு சிறிய பங்களிப்பாக இந்த விழாவில் பங்கேற்று கலந்து கொண்டதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். இந்த வாய்ப்பழித்த நல்லோர் வட்டத்துக்கும் நான் பெருமைப்படுறேன். ஹரி தூங்காம அவரும் நல்லா இதுல இருந்து வேலை பார்த்துட்டு ஹரிக்கும், ஏன்னா ஹரி ஓடி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறவரு. எல்லா இடங்கள்லயும் எங்கேயாவது தேவை இருக்குன்னா அங்கே சேவை செய்ய போகிற ஒரு மனிதராக ஹரி எப்பவும் வேலை செஞ்சுட்டே இருக்காரு. உங்களோட பணிகளும் சிறப்பாக தொடரட்டும். நல்லோர் வட்டம் மேலும் மிகப்பெரிய ஒரு மக்களுக்கான ஒரு கூட்டமாக நல்லோர் வட்டம் மேன்மேலும் வளர்ந்து மக்களுக்கான பணிகளை மேலும் மேலும் தொடர்ந்து செய்வதற்காக அவங்க காத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பட்ஜெட் ப்ராப்ளம் தான், அதனால் ஒன்று கோச்சிக்காதீங்க. இங்கே எதுவுமே இங்கே இல்லை. அதனால் இந்த லைட்டு இந்த பிரச்சனை இதெல்லாம் இது எவ்வளவு பொருளாதாரத்தில் இந்த ஒரு ஒரு சமூகம் சார்ந்து ஒரு நிகழ்வு நடத்தும் போது இந்த மாதிரி எவ்வளோ பொருளாதார பிரச்சனைகள் நம்ம ஒவ்வொரு இடங்களும் சந்திக்கிறோம். இங்கே நானும் நிறைய இடங்களை சந்திச்சிருக்கேன். ஐயா இதெல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு இடத்துல வேலை செய்கிறது மட்டும்தான் கவனமாக இருப்பாங்க. அந்த வகையில் இந்த விழா ஒரு சிறப்பான ஒரு விழாக நடந்தேறி இருக்கிறது. ஸோ இந்த விழாவில் கலந்து கொண்டதுக்காக நான் மீண்டும் மீண்டும் நல்லோர் வட்டத்துக்கு இந்த வாய்ப்பு எடுத்ததுக்காக நன்றி கூறுகிறேன். இந்த விருதை எனக்கு அளித்ததற்காகவும் இந்த விருதுக்கு நான் தகுதியா இல்லையான்னு தெரியல, தகுதிப்படுத்திக்கிறது முயற்சி கொள்வதற்காக அந்த விருதை நான் வாங்கிக்கிறேன். அதற்கான வேலையும் மென்மேலும் அந்த பொறுப்பு நான் வாங்கிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். உங்களை மாதிரி பல பேர் வந்து வாழ்க்கையில வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனலா எப்பவுமே இருக்கணும் அப்படின்றதுக்காக பாரதி கன்ஸ்ட்ரக்ஷன் குழுமம் சார்பாக அந்த கட்டுமான